வணக்கம். நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா. குடற்புழுக்கள் நம்ம குடலில் இருந்துச்சுன்னா அது ஏற்படுத்துகிற பாதிப்புகளையும், குடற்புழுக்கள் நம்ம உடலில் உருவாகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழிகளையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம குடலில் புழுக்களின் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசியின்மை ஏற்படுத்தும், நம்ம உடலில் இரத்த சோகை ஏற்படுத்தும், எப்பவுமே சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தும், உடல் எடை குறைவு ஏற்படும், நோய் எதிர்ப்பாற்றல் வந்து நம்ம உடலில் குறைவாக இருக்கும், நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கிற சத்துக்கள் முழுவதும் நம்ம உடலுக்கு போகாது, வயிற்றில் வந்து வாயு தொந்தரவுகள் ஏற்படுத்தும். அதுவே குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆசன வாயில் அரிப்பு ஏற்படுத்தும். இந்த அறிகுறிகள் ஏதும் இல்லாமல் கூட சிலருக்கு வந்து குடலில் புழுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த தொந்தரவுகள்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது வயிற்று வலி வாயு தொந்தரவுலாம் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக மருத்துவரை போய் நேரில் கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த குடற்புழுக்கள் வந்து உடலில் எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்களை நல்லா சமைச்சு சாப்பிடாமல் இருக்கும்போதும் ஏற்படும். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் சுத்தம் வந்து குறைவாக இருந்தாலும் குடற்புழுக்கள் ஏற்படும். அதனால் உணவை வந்து நல்ல சரியான அளவில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குடற்புழுக்கள் வந்து நம்ம உடலில் ஏற்படாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரண சக்தி வந்து நம்ம உடலில் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி சரியான அளவில் இருந்துச்சு அப்படின்னா குடற்புழுக்கள் வந்து நம்ம உடலில் நிச்சயமாக ஏற்படாது. இப்படி குடற்புழுக்கள் வந்து தொந்தரவு நம்ம உடலில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இயற்கையான வழிகளையும் தீர்வு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம் வந்து தொடர்ந்து ஒரு 2 அல்லது 3 நாட்கள் வந்து காலை வேளையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பப்பாளியில் வந்து குடலில் இருக்கிற கிருமிகளை கொல்லுற குணமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் டைஜஷனை வந்து அதிகரிக்கிற குணமும் பப்பாளியில் இருக்குது. அதனால் ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து காலையில் பப்பாளி பழமாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குடலில் குடல் புழுக்கள் ஏற்படாது. அப்படி குடல் புழுக்கள் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பப்பாளி வந்து நம்ம உடலில் டைஜஷனை அதிகரிக்கும் போது குடல் புழுக்கள் வந்து நம்ம உடலில் டைஜஷனை வந்து குறைச்சிருக்கும். நம்ம உடலில் டைஜஷன் நார்மலாக இருந்தாலே அந்த குடல் புழுக்கள் வந்து வெளியேற்றப்படும். அதனால் தாராளமாக பப்பாளியை காலை வேளையில் எடுத்துக்கலாம். பப்பாளியை பெரியவர்களும் எடுத்துக்கலாம், குழந்தைகளும் எடுத்துக்கலாம். இன்னொன்று இயற்கையான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழசாறு குடிக்கலாம். ஏன்னா எலுமிச்சை பழசாறும் நோய் எதிர்ப்பாற்றலை உடலில் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் ஜீரண சக்தியையும் அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பாற்றலும் ஜீரண சக்தியும் சரியான அளவில் இருந்தாலே நம்ம உடலில் குடற்புழுக்கள் ஏற்படாது. அப்படி குடல் புழுக்கள் நம்ம உடலில் இருந்தாலுமே அது வெளியேற்றப்படுவதற்கு லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப உதவும். தினமும் காலையில் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க, உப்பு சேர்த்தும் குடிக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை சேர்த்தும் குடிக்கலாம். எப்படி குடித்தாலுமே உடலில் இருந்து குடற்புழுக்கள் வந்து நிச்சயமாக வெளியே ஏற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எலுமிச்சை பழசாருக்கு குடலில் இருக்கிற கிருமிகளை கொல்வதற்கும் குணம் இருக்குது. உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிற குணமும் இருக்குது. அதனால் இந்த 2ல் பப்பாளி இல்லைன்னா லெமன் ஜூஸ், இந்த 2ல் ஏதாவது ஒன்று காலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக குடற்புழுக்கள் வெளியேற்றப்படும். குடற்புழுக்கள் வெளியேற்றப்படுவதோடு மட்டும் இல்லாமல் குடற்புழுக்கள் நம்ம உடலில் இருந்ததால் ஏற்பட்ட ஜீரணக்குறைவு சரி செய்யப்படும், நோய் எதிர்ப்பாற்றலும் அதிகரிக்கப்படும். நன்றி.